என்ன பண்ணுவானு தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பணம் பாட்டணும் யாரும் தூக்கி கொடுத்துடல. வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, காஞ்சு தோத் இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கு, காகபுஜன்டர், அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த காகபுஜன்டர் பத்தி தனியா ஒரு பார்க்கலாம், அது ஒரு சித்தரா பார்க்கலாம். பட் இப்போ பார்க்க போறது ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய இரண்டு கேரக்டர், அதாவது ஜெமினி கேரக்டர் மாதிரி ட்வின் கேரக்டர். அந்த ட்வின் கேரக்டர் யார் இருந்திருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தோத் அப்புறம் காஞ்சு. இந்த காஞ்சு பற்றி பேசணும் அப்படின்னு உள்ள போனோம்னா நம்ம மூணு நைட் வரைக்கும் வர போக வேண்டியது இருக்கு. ஸோ மூணு நைட்டை அடுத்து நம்ம டீகோட் பண்ணலாம். இந்த வீடியோவில் தோத், காஞ்சு, அப்புறம் செக்மெண்ட், அப்புறம் அமிட், இந்த ரெண்டு பேரும் ஃபீமேல் கேரக்டர். மேல் கேரக்டர் வந்து தோத்து காஞ்சு, ஃபீமேல் கேரக்டர் வந்து செக்மெத் அப்புறம் அமித், இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ இந்த செக்மெத் அப்படின்றது வந்து சென்னையில் ஒரு கிளப் இருக்கு, மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் அங்கே தான் போய் கூடாரம் போட்டு நல்லா கும்மி அடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே வேற மேற்கூரை இடிஞ்சு இப்போ கீழே விழுந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கடைசியில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தோத் மற்றும் காஞ்சு, இவங்களுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேரியேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தோத்தை பற்றி பார்த்துக்கலாம். தோத்தோட அந்த பவர்னு சொல்லக்கூடியது, அவங்க எதுக்கான கடவுள், எப்படி கடவுள் அப்படின்றத சொல்லுவாங்களே. ஒரு கடவுள்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும்ல, அந்த ஒர்க் என்ன அப்படின்னா, இவரோட ஒர்க் வந்து இந்த ஞானம், இந்த என்ன சொல்கிறது, கணிதம், இந்த வானசாஸ்திரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது கணிதம்னாலே அதில் வந்துடும். ஸோ இதோட கனெக்ட் ஆகிறதுக்கு மந்திரம், மந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தோத்து, தோத் கண்ட்ரோல் எடுத்திருக்காப்புல. அப்போது காஞ்சு என்ன பண்ணுறாரு அப்படின்றது கேள்வி வருதுல்ல. காஞ்சுக்கு எங்கே வருது அப்படின்னா, உயிருக்கான கடவுள், அதாவது இந்த ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஏரியா நம்ம ஊரில் கூட இந்த படைக்கும் கடவுள் ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணார், முருகு பெருமான் கந்தன் சீரிஸ் பார்த்துருந்தோம். கந்தன் சீரிஸை முழுசாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போது அந்த 1000 சப்ஸ்கிரைபரை குடிச்சு விட்றலாம். 4500க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இங்கே இருக்கீங்க, வீடியோஸை 2000 பேருக்கு மேலே பார்க்குறீங்க. இந்த 2000 பேர் அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணாலே 1000க்கு மேலே சப்ஸ்கிரைப் வந்துடும். ஏன் பண்ண மாட்டேறீங்க எனக்கு புரியல. உங்களுக்கு இந்த வீடியோ வேணா கண்டிப்பாக அதில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நான் போடுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போக முடியும் சேனலில். இப்படி கீழேருந்து அந்த வீடியோ போட்டோம்னா அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு வீடியோஸ் போட ஆரம்பிக்கணும், கொஞ்சம் சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகுது, ஈஸியாக இருக்கும், டெய்லே எடுக்காது அதுக்காக தான். ஸோ அந்த சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க, அதுக்கு மேலே கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. குறைவாக இருந்தால் வீடியோ போடாது, இது கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, ஸ்ட்ரிக்ட்டா இல்லைனா முன்னாலே உத்தியோகம் பார்க்க முடியுமா பாருப்பேன். அதாவது நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை தரணும் சொல்லி சொன்னால் தான் நம்ம மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதான் சொல்கிறாங்கல்ல, மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன்னு சொன்னால் தான் ஓட்டு போடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் அந்த வீடியோ வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, உங்களிடம்தான் தவறு உள்ளது. நான் என்னட்டா இருக்குது, உங்களை அப்படியே வளர்த்துட்டாங்க இல்லையே, நான் என்ன பண்ணுறது. ரைட்டு, இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள சிமிலாரிட்டி இருக்குல்ல, ட்வின் கேரக்டர்னாலே ப்ரோ ஒரே வயதில் பிறந்த ரெண்டாயிரத்தி பிள்ளைகள் தானே ப்ரோ, அப்படி கிடையாது. இவங்களுடைய ஆர்ஜின்ஸ்லாம் ரெண்டு வேற வேற இருக்கும், ஆனால் கிரியேட்டர்ஸ் அவங்களுடைய கேரக்டர் வைஸ்லாம் ஒரு சிலது கிட்டத்தட்ட இருக்கும். இதை பற்றி நம்ம இணையதள பொருளையிலே என்கிட்ட பர்சனலாக சொன்னார், இந்த ரெண்டு விஷயத்தை நீ தேடி புரிஞ்சுக்கோ, இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு விஷயம் புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை அப்போ நம்ம அசால்ட்டாக எடுத்துட்டோம், ஆனால் இந்த டைமில் அதை கையில் எடுக்க வேண்டியது இருக்குது. இதிலிருந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தேட வேண்டியது இருக்குது. ஸோ தேடினா தான் நமக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். இந்த காஞ்சு அப்படின்றதுக்கும் தோத் அப்படின்றதுக்கும் ரெண்டு பேருக்கும் சிமிலராக கனெக்ட் ஆகுறது என்னென்னா, மூணுக்கான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணுலேருந்து ஆற்றல் எடுக்கிறாங்க, இவங்களுடைய ஒரு அடையாளம் சொல்லக்கூடியது மூணு டிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை நீங்கள் விக்கிபீடியாலேயோ கூட தேடி பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். பட் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சிமிலாரிட்டி தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவங்க மூணு சம்மந்தப்பட்ட சிமிலாரிட்டிஸ் சரி ஓகே. இந்த காஞ்சுவோட அப்பா அம்மா பார்க்கணும்ல, ஏன் இந்த காஞ்சு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா, மூணு நைட்டில் நீங்கள் பார்க்கும்போது காஞ்சுவை தான் காட்டியிருப்பாங்க. காகா புஜண்டராக நம்ம பார்த்துருக்கோம், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காகா புஜண்டராக பார்த்துருக்கோம். ஸோ இந்த காஞ்சு அவங்களுக்கு அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க, அந்த ஆர்ஜின் என்ன அப்படின்றது பார்க்கணும். காகபூஜனை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம், அதுலேயும் நிறைய டீட்டெயில் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா காகபூஜன்ற பின்னாடி அவ்வளோ விஷயம் இருக்குது. சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்கள், பல பிரம்மாக்களையும் பல சிவன்களையும் பார்த்த ஒரு ஆள், பல பிரபஞ்சங்கள் உருவாகி அதை அழிஞ்சதையும் பார்த்தது காகபூஜன்டர். ஸோ அவரை பற்றி பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி முக்கியமான விஷயங்கள் வந்து பேசணும்ல. ஸோ அதுக்காக காகபூஜன்டர் வீடியோ அடுத்து பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு அதிகமாக லைக் போடுங்க. நம்மளும் எல்லா வீட்டு பெருமாறி ஐட்டம் பார்த்தீங்களா கடைசியில், நம்மளும் எல்லா வீட்டு பெருமாறி ஐட்டம் பார்த்தீங்களா சார். அவன் கெட்டதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருந்தா, நீங்க நல்லதுக்காக ஒரே ஒரு தடவை பண்ணிருக்கீங்க. நீங்க சும்மா இருங்க, நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல,
எனக்கு எதுவும் கேட்கல. காஞ்சியோட அப்பா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமோன் சொல்லி பாத்திருப்பீங்க. ஈஜிப்ட்ல நிறைய டைம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈஜிப்ட் பத்தி கொஞ்சம் தேடுற ஆளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த ஆமோன் அப்படின்றவர் தான் காஞ்சியோட அப்பாவை சொல்லப்படுது. அவங்க அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத் அப்படின்னு சொல்லிட்டு மூத்தோல் கேட்டிருப்பீங்க, இளையோல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இணையதள பொருளிகளுடைய பக்கங்களில் இருக்கும் விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ மூத்தோல் இளையோல் அதில் மூத் அப்படின்னு சொல்கிறீங்க யார் அப்படின்னா முதன்மை கடவுள், அதாவது பெண்களில் முதன்மை கடவுள்னு வச்சுக்கோங்களேன். மூத்தோல் நம்ம சொல்லுவோம், அந்த அவங்க பேரே மூத்துன்னு இருக்கும். ஸோ நிறையா பேர்கள் இருக்கும் பட் மூத்துன்னு தான் முக்கியமாக போட்டிருக்காங்க. அப்போ மூத்தோல் மூத்தோல் வந்து காஞ்சோட அம்மாவாக இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு சகோதரி ஒன்று இருக்காங்க இளையோல். ஸோ அவங்க தான் பார்க்கணும். ஸோ மூத்தோல் இளையோல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மேட்டரை பார்த்துக்கோம். இப்போ அடுத்து யாரை பார்க்கணும், செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம்ல. சென்னையில் கூட கிளப் இருக்குது, அதில் கூட மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் அங்கே போய் கும்மாளம் போடுவாங்கலாம் சொல்லியிருந்தோம்ல. ஆல்ரெடி அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ அட்லீஸ்ட் கூகுளில் கூட தேடி பாருங்கள், இந்த செக்மெண்ட்ன்ற கிளப்பை பற்றி தேடி பாருங்கள். முதல்ல வரது மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் தான் வருவாங்க. அது மிகப்பெரிய செலிபிரிட்டின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா மக்கள்லாம் அப்படி தான் அவங்கள பார்க்குறாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அவங்க ஃபுல்லாக அங்கே தான் கும்மி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் ஆக்சிடென்ட் நடந்தப்போ ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இன்னும் 2 பேர் மணிப்பூரை சேர்ந்தவர். இங்கே நோட் பண்ண வேண்டியது, இன்னும் 2 பேர் மணிப்பூரை சேர்ந்தவங்க. அந்த மணிப்பூரை சேர்ந்தவங்களை எதுக்கு அங்கே இறந்தாங்க அப்படின்றது வந்து அந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்திருக்கு, கீழே வேலை பார்க்குற லேபர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, மேட்டர் இருக்குது இதில். இதே மணிப்பூர் மைண்டில் வச்சுக்கோங்க. மணிப்பூர் இதை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருக்கு, இந்த போஸ்ட் போய் பார்த்துக்கங்க. இந்த செக்மெண்ட் அப்படின்றவங்க வந்து ரா இருக்காரு, ஐரா தெரியுங்களா உங்களுக்கு? ஆதிரா ஆதிரா அது கிடையாது, அது வேற மேட்ரு. இந்த ஆதிரான்ற பாட்டு வந்து எதை குடிக்குதுன்னா ட்வின் கேரக்டர், எதை குடிக்க தோத்து காஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஆதிரா பாட்டு இருக்கும். இதே மூணு நைட்டை வச்சு அந்த பாட்டு எடுத்துருப்பாங்க. அது யூடியூப்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாத்துக்கங்க. கொஞ்சம் சேம்ல ரெடியா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அவர் தெரிஞ்சு போனாரா தெரியாம பண்ணாலும் தெரியல. அதுல ட்வின் கேரக்டர் மாதிரி வராங்கல்ல, இது மார்க்கும் அப்புறம் ஸ்டீவும் வராங்கல்ல. ஸோ அந்த கேரக்டர் அப்படியே நம்மளுடைய கோப்ரா படத்துல வந்த பாட்டோட கனெக்ட் பண்ணி போட்டுருப்பாப்ல. அவருடைய கிரியேஷன் கீழே இருக்கும், அந்த வீடியோ நான் போறேன் பாத்துக்கங்க. செக்மெண்ட் அப்புறம் அவங்களோட ட்வின் கேரக்டர் மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டணும்ல, அதோட ட்வின் கேரக்டர்னு சொல்லக்கூடிய அந்த அமீட்ன்றது, அது முதலை ரூபத்தில் இருக்கும், இது சிங்க ரூபத்தில் இருக்கும். இதுதான் அந்த செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த கிளப்லையும் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஈஜிப்டுக்கும் அந்த கிளப்புக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல, ஒரு ஃபேண்டசி கலப்பணுன்றக்காக வச்சிருப்பாங்க, இல்லை குறியீடுக்காக வச்சிருக்கலாம். ஏன்னா அங்கே சேரக்கூடிய ஆட்கள்லாம் மிக முக்கியமான ஆட்கள், அங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு குறிப்பு விஷயம், இப்போ ரீசெண்டாக வந்து சுஜித்ரா இருக்காங்களா, அவங்க லீக் பண்ணாங்களா நிறைய வீடியோஸ், அதெல்லாம் லீக் பண்ணதே வந்து தனுஷ் அவங்க டீம் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு லாபி உருவாக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க. அதாவது எலுமினாட்டி லாபி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு லாபியை உருவாக்கி இங்கே ரூல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ள ரூல் பண்ணுறது தான், இண்டஸ்ட்ரியில இருந்தான சினிமா அப்படியே அரசியலுக்குள்ள வருது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தமிழ்நாட்டை ரூல் பண்ணுறது சினிமா தான், சினிமா இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணுறதும் இவங்க தான். இப்போ இந்த எல்லாமே சேர்த்தது எலுமினாட்டின்ற குடும்பம் நம்மளுக்கும் ஒரு கீழே ஒன்று உருவாக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதெல்லாம் ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இதுவும் கமலஹாசன் வீட்டில் வெள்ளித்தட்டுலலாம் பரிமாறப்பட்டிருக்கு, இந்த கோலமாவுலாம் பரிமாறப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க. நான் சொல்லலை, அந்த சுசித்ரான்றவங்க சொல்கிறாங்க. சுசி லீக் பண்ணாங்கல்ல அந்த பாட்டு பாடுறவங்க, அவங்க சொன்னாங்க ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் போக்குது. அவங்க வேற யாரும் வேறு. ஓகே, இந்த அமித் அப்படின்றவங்க தான் காஞ்சு இருக்காங்கல்ல, நம்மளுடைய காஞ்சு ஃபஸ்ட்டு பேசினவங்களுக்கு. காஞ்சு வந்து மூணு நைட்டில் அந்த அமித் கடைசி காஞ்சு கூட சண்டை போடும். ஸோ அதான் கிளைமேக்ஸாக இருக்கும். அந்த முதலையும் காகமும் சண்டை போடும், காகபூஜன்றரும் ரெப்டிலியன் குரூப்ஸும் சண்டை போடுது. இறுதியில் ஜெயிக்க போகிறது நம்மளுடைய காகபூஜன்றது தான், நம்மளுடைய காஞ்சு தான் ஜெயிப்பாப்ல. அதை யார் முடிச்சு வைப்பா அப்படின்னா மனித ரூபத்தில் இந்த ஊடு எடுத்திருப்பாங்கள்ல, இது பரிமாண சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காஞ்சும் அந்த முதலையும் சண்டை போடுறது வந்து பரிமாணத்து சண்டை. ஏன்னா பிரம்மாண்டமாக வளர்ந்துருப்பாங்க, ஈஜிப்ட்லேருந்து பிரம்மாண்டமாக வளர்ந்துருப்பாங்க. அதை பற்றி முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க பரிமாண சண்டைன்னு வச்சுக்கோங்க, மேற கடவுள்கள்னு சொல்லக்கூடிய அவங்க நல்லவங்களுக்கான கடவுள் காஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கெட்டவங்களுக்கான கடவுள் அதாவது ரைட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கடவுள் வந்து காஞ்சோ, லெஃப்ட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த அமிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் மேலே சண்டை கொடுக்குறாங்க பரிமாண சண்டை. கீழே யார் சண்டை கொடுத்துருப்பா அப்படின்னா நம்மளுடைய மார்க்கும் ஸ்டீவும் சேர்ந்த ஒரு கலவை இருக்குல்ல, அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லன் கூட சண்டை போட்டுருப்பாங்க, ஒரு கிழவன் கேரக்டர் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா காஞ்சியோட இன்னொரு முத அந்த ஊடு இருக்கும்ல பயன்படுத்தும்ல ஒரு உடம்பை, அந்த உடம்பு யாரை பயன்படுத்துச்சுன்னா அந்த அந்த கிழவன் இப்போ வில்லன் கேரக்டர் இருக்கான்ல அவனை தான். இது எப்படின்னா ரைட்டை பயன்படுத்திட்டு இருப்பாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே லெஃப்ட்டு ஆசையை தூண்டி லெஃப்ட் போட்டு கூட்டி போயிடுவாங்க. இதை தான் சொல்ல வரும், இல்லை மறைபொருளாக சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து மூணு நைட்டு டிகோட் பண்ணுறப்ப பேசுவோம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும், இப்போவே உங்களுக்கு இந்த பல குழப்பங்கள் இருக்கும். வீடியோ திருப்பி 2-3 டைம் பாருங்கள். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல, அதுதானப்பா எனக்கும் புரியல. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க்குக்கு வந்து ஒரு ரெகடான ஒரு மாசான ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க, ஸ்டீவுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் சின்ன பார்க்குறதுக்கு ஒரு இன்னசென்ட் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரைட்டை யூஸ் பண்ணுறேன் லெஃப்ட்டை யூஸ் பண்ணுறேன். ப்ரோ இது ரெண்டுமே எப்படி ப்ரோ
நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. அதான் மார்க் வந்து நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன், ஆனால் ஸ்டீவ் வந்து எல்லாருக்குமே நல்லவன், கெட்டவனுக்கு கூட நல்லது செய்வாப்பில். ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், லவ் ரைட் அண்ட் லெஃப்ட் இது ரெண்டையும் போத்தாக யூஸ் பண்ணி சரியாக யூஸ் பண்ணுறவங்க வந்து மார்க்கும் ஸ்டீவும் ஓகேவா. ஆனால் இதை ரெண்டையுமே தப்பாக யூஸ் பண்ணுறது தான் இந்த லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுறவங்க, முழுமையான கண்ட்ரோலில் போகிறாங்க. அதுதான் இந்த அவங்க குரூப்பில் போகிறாங்க, இல்லை அவங்க முழுமையாக லெஃப்ட் சைடு போயிடுவாங்க. அவங்க செய்கிறதான் நியாயம், அவங்க செய்கிறதான் தர்மம், நாங்கள் செய்கிறேன்டா ரூல் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க உலக முழுக்க, உலக முழுக்க மக்களை கொள்வது போர் நடத்துகிறது தான் அவங்க தான் எங்கே நியாய தர்மம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், அவங்களுக்கு தேவையானது அங்கே நடந்தே தீரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த காஞ்சுவும் இந்த அமித் அப்படின்ற அந்த ரெப்டிலும் சண்டை போடும்போது, அந்த முதலையும் காஞ்சுவும் சண்டை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கிளைமேக்ஸ் ஃபைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நான் சின்ன கிளிப்ஸாக போடுறேன். அது கிளைமேக்ஸ் ஃபைட்டில் கான்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கி வீக் ஆயிருவாப்பில், வீக் ஆகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மார்க் வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாரு. மார்க் டேக் ஓவர் பண்ணி மற்றத்தை மாற்றிடுறாரு. கீழே இருக்க அந்த மனித உடவில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து தான் அந்த பெரிய ரெப்டிலியன் பவர்ஃபுல் ஆகுது. அதே மாதிரி கான்ஸுக்கு பவர் அதிகமாக எப்படி வரும் அப்படின்னா, இந்த மார்க்கோட உடம்பை பயன்படுத்தும் போது தான். ஸோ மனிதர்கள் இந்த ரெண்டு மனிதர்களும் இல்லை அப்படின்னா ரெண்டு கடவுள்களுமே கிடையாது. இதைத்தான் சொல்கிறோம், மனித இனம் எங்கேயே முற்றிலும் அழிக்கப்படலை அப்படின்றதுக்கு காரணம் இதுக்குள்ளே இருக்குது. அதை நான் மூணு நீட்டில் சொல்கிறேன், இந்த நீ கிளிப்ஸ்லாம் பாருங்கள். இறுதியில் மார்க்கோட இந்த காதலியும் அவங்களும் சேர்ந்து எல்லாருமே ஒரு மந்திரம் மாதிரிலாம் போட்டு அந்த ரெட்டிலை அடைச்சி திருப்பி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ரொட்டேஷன், இதான் லூப்பு. அது திருப்பி நான் அவருமே வரமான போ, இது தாங்க மேட்ரு. ஒவ்வொரு டைமும் இந்த லூப்பை முடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், ஒரு இடத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகும், ஒரு இடத்துக்கு மேலே திருப்பி இதை அடைக்கணும், இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் மனித பலிகள் தான் அதிகமாக விழுந்துட்டுருக்கோம். இந்த மனித பலிகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க கரெக்டாக. அந்த வந்து இப்போ தீர்ப்பு நியாய தீர்ப்பு கொடுக்குறோம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிப்பாங்க, தராசு மாதிரி ஆடும், செத்து போயிடுவாங்க. இவங்க சோல் இப்படி பறந்து போகும், எங்கே போகும் அப்படின்னா அந்த ரெட்டிலியனோட வாய்க்கில் போகும். இதுதான் இந்த இலுமினாட்டி குரூப்ஸ்க்கு சேரக்கூடிய ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இங்கே கோஸ்ட் ரைடரில் நம்ம சொல்லியிருப்போம், உன்னுடைய ஆன்மாவை எனக்கு எழுதி கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி பத்திரம் போடுவாங்க, ஒப்பந்தம் போடுவாங்க, தெரியும்ல உங்களுக்கு. ஸோ இதுதான் சினிமா ப்ராப்ளங்கள்லாம், நீ ஹை லெவலில் போகணும் அப்படின்னா உன்னோட சோல் எனக்கு எழுதி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பையன் சோல் எழுதி கொடுக்குறல என்னடா நினைப்பான், அது பயங்கரமான ஆட்டு விற்கும். அந்த சோல் மட்டும் உங்கள் கையில் இருக்க வரைக்கும் தான் நீங்களாக இருப்பீங்க. அது இல்லை அப்படின்னா வெறும் சடம், நீங்கள் வெறும் பணம் நினச்சிக்கோங்க, நடமாடும் பணம். அது யூஸ் பண்ணுற ஒரு பப்பட் நீங்கள், அது மேலேருந்து ஆட்டி விற்கும், நீங்கள் ஆடுவீங்க, அவ்வளோதான். இதுதான் பண்ணுறாங்க இந்த மிகப்பெரிய செலிப்ரிட்டின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒப்பந்தத்தை போட்டு அவங்க கூட சேர்ந்துடுறாங்க. அது சாத்தானிடம் ஒப்பந்தம் போடுவாங்க, இல்லை அதை போட்டு சேர்ந்துடுறாங்க. இது என்ன அதுன்னா வாலண்டியராக பண்ணுது, போகிறவனா பிடிச்சி பிடிச்சி மண்டையை கழுவி வா வா உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆளை கொள்றாங்க. இல்லை இந்த ஆக்சிடென்ட்டு விபத்து பிளாஸ்டிங் இதெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை இப்போலாம் எங்கே மக்கள்கிட்ட இறந்து போகிறாங்கல்ல, அந்த காரணம் எங்கே நடக்குது, அந்த ஆத்மாவை யார் எடுக்கிறா அப்படின்னா நாங்கள் கூட்டம். இதைத்தான் சொல்கிறோம், சோல்ஸை சாப்பிட்றானுங்க. இதே தான் நம்மளுடைய கடவுள்களும் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா நியாயமாக பண்ணுறான். ஒரு மனுஷன் இருக்கான், இயற்கையாக அவனுக்கு விபத்து நடந்து அவன் இறந்து போகிறான்னா ஓகே டேக் ஓவர் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அவனை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க. இயற்கையாக மரணம் அடைஞ்சு அவங்கள சரணடைஞ்சு மரணம் அடைகிறான் பாருங்கள், அவனை தன்னைத்தானே கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது புரியுது அவங்களுக்கு. அது இப்போ எப்படி மாற்றிட்டாங்க, இது மாதிரி லாயலாக நீ பண்ணுறனால தான் நீ மேலே நிற்கிற, இது உடைக்கணுன்றக்காக கடவுள் கோட்பாட்டை எல்லாத்தையும் உடச்சு தள்ளி இவங்க கடவுள்லாம் உள்ளே சூறிக்கிட்டு அதே லாயல்ட்டியை நீங்கள் கெட்டவனு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இப்போ நீ யாரெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் நல்ல நிலைமைக்கு வர முடியலன்னு காரணம் இதுலேயே இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. புரியறவங்களுக்கு தான் புரியும், எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. புரியணும்னு கொஞ்சம்னாச்சும் பக்குவப்படுங்க, அப்போ தான் புரியும். எல்லாமே புரிஞ்சிடாது எல்லாத்துக்கும், புரிஞ்சுக்கணும்னு தோன்ற ஆட்களுக்கு புரியும் தேடி வாங்க. பிகில் பிகில் படத்தில் கூட இந்த மணிப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கடைசி மேட்ச் நடக்கும். இப்போ மணிப்பூரில் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு, மணிப்பூரில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் கூட்டி வந்து இங்கே விளையாட வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றினா பல வீடியோஸ் போட்டாச்சு, போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே இப்போ என்ன சொல்ல வரான் அப்படின்னா, மணிப்பூர் தமிழ்நாடு மணிப்பூரில் முடிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படின்னா டாட் நீங்கள் இது ஃபுல் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடவுள் கோட்பாடை பற்றி சொல்லியிருப்பேன், இந்த கடவுள்கிட்ட நம்ம சரணகதி ஆகிறோம்ல, கடவுளே நீ தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி சரணகதி ஆகிறோம்ல, அது யார் அப்படின்றது இருக்குது. நம்மளுடைய முன்னோர்களிடமோ இல்லை நம்ம முன்னோர்கள் குருகாற்றல் இல்லை பிரபஞ்சத்துடையோ நம்ம ஐக்கியமாகறோம் அப்படின்னா நம்மளுடைய இயற்கையாக மரணம் வரும் பார்த்தீங்களா, அந்த இயற்கையாக மரணம் வரும்போது அந்த ஆற்றலை எடுத்துக்குது. ஆனால் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வாழ்கிறப்பே கொடுத்துருவோம்,
புரியுது அவங்களுக்கு கஷ்டமே படம் மாட்டான், வாழ்கிறப்ப எல்லாமே கொடுத்துருவான், ஆனால் அவனுக்கு தேவைப்படுறப்ப அதை எடுத்துக்குவான். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரீடம் மாதிரி ஃப்ரீடம், ஆனால் ஆட்டையை விட்டுருவான் தேவைப்படுறப்ப. ஒரு நேரக்கான வச்சுக்கோங்களேன், சோலை லீவ் கொடுத்துட்டாங்க அவனுக்கு, ஒரு 5 வருஷம் தான் ஆயிரு, சோலை எழுதி கொடுத்து 5 வருஷம் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு தேவைப்படுத்து காரணத்துக்காக, ஏ இந்த ராசி இந்த நட்சத்திரம் நம்ம டீம் எவனா இருக்கான பரவாயில்ல தட்டி பார்ப்பாங்க, எவனோ ஒருத்தர் இருக்கான் அந்த முத்துப்பாண்டி எப்படி அஞ்சுன்னு போட்டு தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டு என்ன பண்ணுவாங்க, தூக்கி விட்டுருவாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தூக்கி விட்டுறாங்க. தூக்கி விட்டுனா என்ன ஆகும், அது வேறு ஆக்சிடென்ட் ஆகும், அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக பேசுவாங்க, கொஞ்சம் பரவலாக பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். அவனுக்கோட குடும்பத்தில் இருக்கானு எதாவது பதவி கொடுப்பாங்க, இல்லை அவன் குடும்பத்தில் இருக்கணும் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து ஒதுக்கி விட்டுருவாங்க. ஆனால் அந்த கையெழுத்து போட்டான் பாருங்க, அவனோட வாழ்க்கை என்னாச்சு, அவன் என்ன நினச்சி கையெழுத்து போட்டிருப்பான், அவனோட வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிருப்பான், பட் நான் 5 வருஷத்துக்குள்ள என்னத்தை வாழ்ந்து சாதிச்சிருப்ப, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஏமாத்தி வச்சிருக்கானுங்க இந்த மனிதர்கள், ஏமாற்றப்பட்டுள்ளார்கள்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன்ஸ் வந்து மெசேஜ் கொடுத்துருக்கோம். பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு ஏமாத்துவாங்க, ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க் இருக்கும். யானும் பல டைம்னு சொல்லிட்டேன், செக் பண்ணி பாருங்கள் கூகுளில் ஏலியன்ஸ் மெசேஜ்னு சொல்லி போட்டு பாருங்கள், நிறைய விஷயங்கள் கிராப் சர்க்கிள்ஸ் மூலிமா மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்க டேக் ஓவர் பண்ணியிருக்க முக்கியமான தலைமைகள், இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுற கூட்டம், மிகப்பெரிய தலைமைகள், ஆளுமை, இதெல்லாம் யார் இருக்கா, லெஃப்ட்டை யூஸ் பண்ணுறது தான் இருக்கேன், அப்புறம் எப்படி அது உங்களுக்கு சொல்லுவேன், அவங்க டீகோட் பண்ணிவிட்டு நீ பண்ணுறதை பண்ணு, நீ எப்படி வேணால் முயற்சி பண்ணு, உங்களால் நீ எப்படி காப்பாற்றுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நம்மள மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு அதை பிரித்து பார்க்க தெரியல, இதான் விஷயமே. 10 பேர் இருப்பாங்க, 10 பேரும் ஒரே விஷயத்தை வேறு வேரியேஷனாக சொல்லுவான். இதை பார்த்து பகுத்து அறிஞ்சிக்கிற அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவு இருந்தால் தான் எது சரின்னு தெரியும். இப்போ நான் பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயங்க பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவனுக்குள்ளே இருக்க சூட்சம் அரசியல் தெரியணும், அவனோட பர்பஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்க தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எவன் சரியானவன்னு தெரியும். மேபி இதை எப்படி சொல்கிறது, குருவை தேடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், நாளாக குருவெலாம் எங்கேயும் தேடுறது கிடையாது, குரு ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிச்சு. பட் நான் குருவை தேடாமல் தான் இந்த மெடிடேஷனுக்குலாம் வந்தேன், அது கைட் பண்ணி கூட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாருக்குமே நடக்குமான்னு கிடையாது, அது சிறத்தன்மை இருக்கணும், ஸ்ட்ராங்காக அந்த அவங்களுடைய பிலீஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய தேடலாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னானாலும் பரவாயில்ல, நான் ஒரே பாதுகாண்டா போவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு இது நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இந்த யதார்த்தமா சின்ன பிரச்சனை இருந்தாலும், சின்ன விஷயம் இருந்தாலும் மனசு சஞ்சல்பட்டு டைவெர்ட் ஆகிடுவாங்கல்ல, அவங்கள மாதிரி நடக்கிறதுக்கு இது நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ சரியான ஆட்களை தேடி தெரிஞ்சுக்கிறக்கான பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்கங்க. உங்க எதிரில் பேசிட்டு இருக்கவன், எதிரில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கவன் யாரு, எதுக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பல விஷயங்கள்ல இருந்து விடை கிடைச்சிடும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கன் ஆலில் போட்டு நம்மளுடைய புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுடைய கந்தன் சீரீஸை முடிச்சு விட்ருவோம் மொத்தமாக, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா, இரவுல பயணிக்கிறவங்களை டாப் அப் வேணும், எனக்கு சத்தியம் பண்றியா, திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.